வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாங்க. இது அமேசான் பிரைம்ல இருக்கு. இது ஒரு ஓல்ட் வெப் சீரிஸ் தான். இதோட செகண்ட் பார்ட் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிவ்யூவை நான் சொல்லலாம்னு நினைச்சேங்க. நான் வந்து இதை முன்னாடியே பார்த்துருக்கேன். ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் டைம் பார்த்தேங்க. எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் வெப் சீரிஸ்ங்க இது. என்னம்மா இவ்வளோ பில்டப் கொடுக்குறியே, அந்த வெப் சீரிஸோட பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் சொல்றது எனக்கு கேக்குது. அந்த வெப் சீரிஸோட பேர் வந்து தி ஃபேமிலி மேன். இந்த தொடரை ராஜ் மற்றும் டிகே அப்படிங்கிற இரண்டு பாலிவுட் இயக்குனர்கள் வந்து இயக்கி இருக்காங்கங்க. இந்த ஃபேமிலி மேன் எதை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்களுங்க. ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்குமோ அதே போல இந்த ஹீரோக்கு ரெண்டு சைடு இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இவர் சூப்பர் ஹீரோங்க. அவரோட ஜாப்ல இவர் என்ஐஏல ஒரு உளவுத்துறை அதிகாரியா நடிச்சிருக்காரு. அப்படியே இந்த சைடு வாங்க, இந்த சைடு ஒரு குடும்பம். அவருக்கு மனைவி, ஒரு டீனேஜ்ல இருக்க மகள், ஒரு மகன் இருக்காங்கங்க. அவங்க வந்து இவர் ஒரு சாதாரண மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன் மாதிரி தான் வந்து இந்த சைடு அவர்களோட லைஃப் போகுதுங்க. சோ ரெண்டையும் எப்படி அவர் பேலன்ஸ் பண்றாரு, பண்ணினாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க. இந்த தொடரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தொடர்ல நடிக்கிற ஹீரோவை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த ஹீரோ இல்ல அப்படின்னாக்க இந்த தொடர் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்குமா அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய டவுட் தாங்க. இதுல வந்து ஸ்ரீகாந்த் திவாரி அப்படிங்கிற கேரக்டர்ல மனோஜ் பாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆக்டர் வந்து நடிச்சிருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து சூப்பரா நடிப்பாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் பல பேருக்கு வந்து தெரியாது. ஆனா நீங்க இந்த சீரீஸ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவர் எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு நார்மலா தான் வந்து அறிமுகமாவாரு. ஓ இவர் தான் இந்த தொடரோட ஹீரோவா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். போக 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 மனுஷன் ஜெட்டு வேகத்துல வந்து வேகம் எடுத்து அப்படி நடிப்பாரு பாருங்க. அப்படியே போய் நம்மளோட மனசு வந்து க்ளூ மாதிரி அந்த கேரக்டரோட ஒட்டிக்கும். இவர் வந்து உளவுத்துறையில ஒரு பெரிய அதிகாரி அப்படிங்கறதுனால இந்தியாவே காப்பாற்றுற பொறுப்பு இவருக்கு இருக்குல்ல. அப்ப ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வருங்க. சிக்னல் வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட பேசிட்டு இருப்பாரு. எங்க எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு மனுஷன் அப்படியே பறந்து ஓடிடுவாரு. அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்குங்க. ஸ்ரீகாந்த் திவாரி வந்து பெரிய சூப்பர் ஹீரோங்க. அவரோட வேலையில உளவுத்துறையில இருக்கிறதுனால இந்த எந்த விஷயத்தையுமே ஃபேமிலியோட நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டு ஏங்குறது வந்து ஒரு பாராட்டுக்கு, அதை போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது கிடைக்கிற ஒரு கைத்தட்டலுக்காகவும் தானே. ஆனா வந்து இது எதையுமே அவருக்கு ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கறதே வந்து இவரோட மிகப்பெரிய ஒரு சவாலுங்க. பொய் சொல்றதுல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட ஹீரோ வந்து பயங்கரமான கில்லாடி, டெரரிஸ்ட வந்து இவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்காக வந்து வந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாரிகள்லாம் திடீர்னு ஸ்கூல்ல இருந்து கால் வரும், உங்க பொண்ணு வந்து ஒரு மாத்திரை யூஸ் பண்ணிருக்கா, உடனே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பதறி அடிச்சுட்டு ஓடுவாரு ஸ்கூலுக்கு. அங்க போய் அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு தலைமை ஆசிரியர் வந்து சிஸ்டர்ங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு பொய் கதை சொல்லுவாரு. மனைவி கிட்டையும் சில பொய்கள் சொல்லுவாரு. லேட்டா போயிட்டு மேலதிகாரி கிட்ட ஒரு பொய் சொல்லுவாரு. ஒரு மூணு டெரரிஸ்ட வந்து பிடிக்கிறதுக்காக போலீஸ் போவாங்க. அப்ப ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணிடுவாங்க. இடையில வந்து நம்ம ஹீரோ வருவாரு. வந்தோன்னா அந்த மூணாவது டெரரிஸ்ட வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடணும், ஷூட் பண்ணிட கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த டெரரிஸ்டோட வீக் வந்து என்னன்னா அம்மா சென்டிமெண்ட். அவர்கிட்ட போய் ஒரு அம்மா ஸ்டோரிய சொல்லுவாரு. பொய்களை கூட வந்து உண்மையா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஸ்ரீகாந்த் திவாரிட்ட தாங்க, என்னம்மா நீ ஹீரோவை பத்தியே பேசிட்டு இருக்க, ரொம்ப போர் அடிக்குதுமா, அடுத்த கேரக்டருக்கு மாமா அப்படின்னு தானே சொல்றீங்க. ஏன்னா ஹீரோவை பத்தி மட்டும் தாங்க இதுல பேச முடியும், ஏன்னா அவ்வளோ அமேசிங்கா நடிச்சிருக்காரு. சரி நம்ம அடுத்த கேரக்டருக்கு போலாம். அடுத்த கேரக்டர் வந்து அவங்க மனைவிய பத்தி பாத்திரலாங்க. மனைவியா வந்து பிரியாமணி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆயிருக்கும். இவங்க காலேஜ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு அலுப்பான ஒரு கேரக்டருங்க. வீட்டுல இருந்தோம்னா வேலைக்கு போனா நல்லா இருக்கும், வேலைக்கு போனோம்னா வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதவிப்பம் உள்ள ஒரு குடும்ப பெண்கள், அந்த மாதிரியான ஒரு கேரக்டருங்க. ஹஸ்பண்டும் வந்து வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு போகிற ஒரு மனுஷன். இதுல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் குழந்தைங்களை வேற பாத்துக்கணும். அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஒரு நண்பரோட வந்து இவங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படும். அதனால வந்து ஏற்படுற குற்ற உணர்ச்சி அதை எல்லாமே வந்து ரொம்பவே அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. நமக்கு பிரியாமணியை பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து பயங்கரமான கோபம் வருங்க. இந்த கோபம் தான் வந்து பிரியாமணியோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 10 எபிசோடு இருக்கிறதுனால இதுல வந்து கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா தாங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் மறந்துதான் போவோம். ரெண்டாவது டைம் பார்க்கும்போது வந்து நல்லா ஆழமா வந்து எல்லா கேரக்டர்ஸும் நமக்கு அப்படியே பதிஞ்சிருது. இதுல வந்து போலீஸ் அதிகாரியா கிஷோர் நடிச்சிருப்பாருங்க. அவர் யாரை பார்த்தாலும் ஷூட் பண்ணிடுவாரு.
தன்னை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா அவர் அப்படிதான் இறந்தும் போவாரு. ராணுவ அதிகாரி ஸ்ரீகாந்தோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கவங்க, அவங்களோட குழந்தைகள், இன்னும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபென்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா நீ ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கியே, எங்கம்மா வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. இந்த தொடரோட வில்லன் வந்து நீரஜ் மாதவ் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஆறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே வந்து ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி வருவாரு. நமக்கு எல்லாம் என்ன தோணும்னா, ஐயோ இவரை போய் கூட்டிட்டு வந்துட்டு இதுல மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். எப்ப பார்த்தாலும் வந்து அம்மா அம்மா வென்ட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அம்மா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து நம்ம ஹீரோ வந்து கதை சொல்லி புடிச்சு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாருங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த நீரஜ் மாதவுக்கும் ஒரு நர்ஸுக்கும் இடையில ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி வேற போகும். இதெல்லாம் பார்க்கும்போது இவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேயா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா வந்து மனுஷனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு டெரரான ஃபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தாங்க நமக்கு தெரியும். இவர் தான் வந்து மிஷன் ஜுல்ஃபிகர் அப்படிங்கிற இந்தியாவை தகர்க்கிறதுக்கான ஒரு பிளானையே ரெடி பண்ணவர். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பாம்பு எல்லாம் வந்து வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் பிளான் வந்து இந்த கேஸை லீக் அவுட் பண்ணுவாருங்க. கேஸை லீக் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க டெல்லியே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற நிலைமை. ஆனா வந்து அவங்க அம்மா வந்து இந்த டெல்லியில இருப்பாங்க, அதனால வந்து இந்த பிளானே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னடா அம்மா மேல வந்து இவருக்கு இவ்வளவு பாசமா அப்படின்ற மாதிரி தோணும். மனுஷன் செமையான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க. இந்த படத்தோட திரைக்கதை, கதை, எடிட்டிங், சவுண்டு எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. எதை பத்தியுமே பெருசா குறையெல்லாம் சொல்ல முடியாது. கேமரா ஒர்க்கை பத்தி சொல்லியே ஆகணும். பாகிஸ்தான்ல இருக்க பலூஜிஸ்தான், இஸ்லாமாபாத், இந்தியால இருக்க மும்பை, டெல்லி அப்படிங்கிற நிறைய பிளேசஸ காட்டுவாங்க. அது எல்லாமே உண்மையா போய் எடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பார்க்கும் போது வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்குங்க. அது எல்லாமே வந்துட்டு நிஜமாவே அங்கேயே போய் ஷூட்டிங் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து 18+ படம். ஆனா நான் என் குழந்தைங்க கூட சேர்ந்துதான் பார்த்தேன். ஏன்னா பெரிய ஹீரோ நடிச்ச படத்திலேயே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம குழந்தைங்க கூட போய் தியேட்டர்ல சேர்ந்துதான் பாக்குறோம். அதனால வந்து எனக்கு இது ஒரு பெரிய தப்பாலாம் தெரியல. அதை நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அப்படி சில காதல் காட்சிகள், வன்முறை காட்சிகள் வந்தா வேணா கண்ணை மூடிக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த சைடு திரும்பிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து ஐயோ இந்த காட்சிகளை எல்லாம் நான் எப்படி என்னோட பசங்க கூட பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, பாக்யராஜ் சாரோட தாவணி கனவுகள் படத்துல வந்து அவருக்கு காயின் எல்லாம் கீழே போட்டு எடுக்க சொல்லுவாரு. அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதான் ஃபேமிலியோட பாக்கலாங்க. ரொம்ப முடிக்கும் போது வந்து இந்த ஹீரோ ஸ்ரீகாந்த் பத்தி நம்ம பேசிட்டு முடிச்சிடலாங்க. இல்லைன்னா இந்த தொடரே வந்து நம்மள மன்னிக்காது அப்படிங்கறதுனால அவர் நடிச்ச சில காட்சிகளை பத்தி நான் சொல்றேன். எனக்கு பிடிச்சது இதெல்லாம். அவர் அவங்க பையனோட பேசும்போது இருக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மூணு குற்றவாளிகளை வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஷூட் பண்ணிடுவாங்க. அப்ப எல்லாம் வந்து குற்ற உணர்ச்சியில பயங்கரமா தவிப்பாரு. அதனால இவரை காஷ்மீருக்கு வேற டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க. அங்க போனா இவரோட பழைய காதலியை மீட் பண்றப்ப இருக்கிற சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீகாந்த் வந்து அவரோட மனைவி ஏதோ தவறு பண்றதா நினைச்சிட்டு அவங்க நம்பரை ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு அவங்களை மீட் பண்ணுவாரு. அப்ப அவங்க மனைவி வந்து ஒரு நண்பரோட இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நடிக்கிற அவரோட நடிப்பு, ஒரு குற்றவாளியை வந்து துரத்திட்டு போவாரு, அப்போ ஒரு அம்மாட்ட லிப்ட் கேட்டுட்டு அந்த அம்மாட்ட பேசிட்டு போவாரு, அந்த சீனு. அப்புறம் அவரோட காரை வந்து பார்க் பண்ண போவாருங்க. அங்க இன்னொருத்தர் வந்து பார்க் பண்ணிருவாரு, அவரை அடிப்பாரு. அப்ப பையன் பாத்துருவாரு, பையன்ட்ட வந்து இதெல்லாம் அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் எல்லாம் சொல்ல சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவாரு. அந்த சீன் எல்லாம் வந்து செமையா இருக்குங்க. காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இதுல தனியான ட்ராக்ல கிடையாது. காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே படத்தோடயே நமக்கு சேர்ந்து வரும். மனுஷன் போற போக்குல வந்துட்டு காமெடி அள்ளி தெளிச்சிட்டு போயிருப்பாரு. படத்துல வந்து நிறைய விஷயத்த பத்தி அலசியிருப்பாங்க. ஒன்னும் தெரியாத இஸ்லாமிய இளைஞர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க, காஷ்மீர் விவகாரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட அரசியலை பத்தி சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு தீவிரவாதம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2.5 மணி நேர படத்துல எல்லாம் நம்ம பெருசா பாத்திருக்க மாட்டோம். ஆனா ஓ தீவிரவாதம்னா இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபேஸ வந்து இந்த தொடர் வந்து நமக்கு காமிக்குது. இதை பார்த்தா நம்ம நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. கடைசியா முடிக்கும் போது வந்து 2வது சீசன் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் காக்க வைக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. சரியான ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல நம்ம இன்னும் கொடுக்கல. அது 2வது சீசனை பார்த்தாதான் நமக்கு புரியும். மிஷன் சுல்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வந்து இந்த டெரரிஸ்டோட பிளான். அதோட ஏ பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாததுனால பி பிளானுக்கு போவாங்க. அது வந்து கேஸ் வந்து லீக் அவுட் பண்றது. லீக் ஆயிடும் கேஸ் டெல்லியில. இதனால டெல்லி அழிஞ்சுதா, இவரோட ஃபேமிலியில வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சுதா, எல்லாம் சுமூகமா போனாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் சீசனை பார்த்தா தாங்க தெரிஞ்சுக்க முடியும்.
So the family man is a perfect man, honest man, superman, எப்படி வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு வந்து சொல்றதுக்கு வந்து வார்த்தைகள் கிடைக்காததுனால வந்து நான் முடிச்சிடுறேங்க. நன்றி, வணக்கம்.